ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் கழகம் அணி திரள்வோம் பணி தொடர்வோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வரலாற்று பெருவிழாவான கழகத்தின் பவள விழாவில் படையெடுத்து ரெண்டு கொண்டாடி மகிழ்வோம் என்று தொண்டர்களுக்கு அழைப்பு. டெல்லி ITO ஏரியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையால் சூழ்ந்த வெள்ளம், சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம் வடியாததால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். உத்தரப்பிரதேசத்தில் தொடரும் ஓநாய் தாக்குதல், இரவு நேரத்தில் குடியிருப்புகள் புகுந்து ஓநாய் தாக்கியதில் இரண்டு பெண்கள் மருத்துவமனையில் அனுமதி. 10 ஆண்டுகளில் இந்தியாவில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். நடந்து முடிந்த பாரா ஒலிம்பிக்ஸில் இந்தியா சார்பில் பங்கேற்ற பாரா தடகள வீரர்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாடல். பாரா தடகள வீரர்களுக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையிலான முழு உரையாடல் நாளை நடைபெறவுள்ளது. அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சரின் வருகைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிகாகோ விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் திமுக கொடி மற்றும் பதாகைகள் ஏந்தி வழி அனுப்பி வைத்தனர். வார இறுதி நாட்கள் மிலாடி நபி தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தில் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமனம். வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் படத்தின் இறுதி ட்ரெய்லர் வெளியாகி இணையத்தை கலக்கி வருகிறது. அடுத்த மாதம் 25ஆம் தேதி இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் மற்றும் இந்தியில் இப்படம் வெளியாகவுள்ள நிலையில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் சராசரியாக 28.6 மில்லிமீட்டர் மழை பதிவு. மழையால் ஏற்பட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். தக்காளி விலை உயர்ந்ததும் கவலைப்படும் மக்கள் தக்காளியை விளைவிக்க முயல்வதில்லை என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. நகர்ப்புற வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் அரசுகள் கிராமப்புறங்களை கண்டுகொள்வதில்லை என்றும் காட்டும். வில்லூரில் திமுக கூட்டத்தில் வழங்கிய பிரியாணி சாப்பிட்டவர்களை 150க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம். முதல் நாள் இரவே பிரியாணியை தயாரித்து அடுத்த நாள் கூட்டத்தில் பரிமாறியது விசாரணையில் அம்பலம். பிள்ளைகளை கூப்பிட்டுருக்காண்டி இங்கே வந்திருக்கேன். மீட்டிங் போட்டதில் வந்து என் வீட்டுக்காரப்பில் அங்கே பிரியாணி வாங்கிட்டு போனாங்க. அங்கே வந்து கொண்டு வந்தது என் பிள்ளைகள் சாப்பிட்டதில் இந்த வந்து இந்த மாதிரி வாந்தி பேதி வந்து எங்கள் பிள்ளைகளை சேர்த்துருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு பயணத்தின் கீழ் 186வது தொகுதியாக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு. அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவர்களின் கற்றல் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிகப்படியான மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ விபத்துக்குள்ளாகும் CCTV வைரல். எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. தீ விபத்தில் சிக்கிய குன்றக்குடி கோயில் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. யானைக்காக போடப்பட்டிருந்த கூரை கொட்டகை முற்றிலும் எரிந்து சேதமான நிலையில் காவல்துறையினர் கோவில் ஊழியர்களுடன் தீவிர விசாரணை. கோழிக்கோடு பகுதியில் தனியார் பேருந்து மீது கார் மோதும் CCTV காட்சிகள் வைரல். காரில் பயணம் செய்த 9 பேரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.